हेलो फ्रेंड्स वेलकम बैक नाम इन वीडियो एट्थ स्टैंडर्ड साइंस यूनिट 11 एयर इन लेसनोड बुक बैक क्वेश्चंस कंप्लीटा पातरला फर्स्ट चूज द बेस्ट आंसर फर्स्ट वन विच ऑफ द फॉलोइंग इज ट्रू अबाउट ऑक्सीजन இதில் வந்து எது ட்ரூ அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி சப்போர்ட்ஸ் பேர்னிங் செகண்ட் ஏரேட்டட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் சி தேர்ட் ஒன் சால்வே ப்ராசஸ் இஸ் அ மெத்தட் டு மேனுஃபேக்சர் ஆப்ஷன் டி சோடியம் கார்பனேட் ஃபோர்த் ஒன் கார்பன் டை ஆக்சைடு வித் வாட்டர் சேஞ்சஸ் ப்ளூ லிட்மஸ் டு ரெட் ஆப்ஷன் ஏ ஃபிஃப்த் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் அசோட் ஆப்ஷன் பி நைட்ரஜன் செகண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபஸ்ட் ஒன் டேஸ் இஸ் கால்ட் அஸ் வைட்டல் லைஃப் ஆக்சிஜன் செகண்ட் நைட்ரஜன் இஸ் டேஸ் தென் ஏர் லைட்டர் தேர்ட் ஒன் நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபர்டிலைசர் ஃபோர்த் ட்ரை ஐஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரெஃப்ரிஜரண்ட் ஃபிஃப்த் ஒன் த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் அயன் இன்டூ ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைட்ஸ் இஸ் கால்ட் ரஸ்டிங் ரஸ்டிங்னா துருப்பிடிக்கிறது இரும்பில் துருப்பிடிக்கும் இல்லையா அதுதான் ரஸ்டிங்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் ஃபஸ்ட் நைட்ரஜன் ஃபர்டிலைசர் ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷன் இன் லிவிங் அனிமல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ட்ரை ஐஸ் ரெஃப்ரிஜரேட்டர் 2, 1, 4, 3 நெக்ஸ்ட்டு ஆன்சர் ப்ரீஃப்லி ஃபஸ்ட் ஒன் மென்ஷன் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 115 இருக்குது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் கேஸ் இட் ஈஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் கோல்டு வாட்டர் ஆக்சிஜனுக்கு வந்து கலர் கிடையாது ஸ்மெல்லு கிடையாது டேஸ்ட்டு கிடையாது இது வந்து ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது புவர் கண்டக்டர்னால் அந்தளவுக்கு கண்டக்ட் பண்ணாது ஆக்சிஜன் வந்து ஈஸியாக கோல்டு வாட்டரில் டிசால்வ் ஆகிடும் கரைஞ்சிரும் அடுத்து இட் இஸ் டென்சர் தென் ஏர் ஏரை விட திக்கானது இட் கேன் பி மேட் இன்டூ லிக்விட் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர் வந்து லிக்விடாக கூட சேஞ்ச் பண்ணலாம் ஆக்சிஜன் அப்படிங்கிற வந்து ஒரு கேஸ் தான் இல்லையா அதை வந்து ஹை ப்ரெஷர்லேயும் லோ டெம்பரேச்சர்லேயும் அதை வந்து லிக்விடாக மாற்றலாம் இட் சப்போர்ட்ஸ் கம்பஷன் கம்பஷன் தான் எரியருக்கு தூண்டுது சப்போர்ட் பண்ணுது ஓகே இதுதான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ் ஓடர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் கேஸ் இட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் கோல்டு வாட்டர் ஆக்சிஜன் இஸ் டென்சர் தென் ஏர் இட் கேன் பி மேட் இன்டூ லிக்விட் இட் இஸ் லிக்விஃபைட் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர் இட் சப்போர்ட்ஸ் கம்பஷன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் செகண்ட் ஒன் லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் நைட்ரஜன் பேஜ் நம்பர் 118 இருக்குது இப்போ யூசஸ் ஆஃப் நைட்ரஜன் யூசஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து ஒரு 7 points கொடுத்துருக்காங்க இதில் எதெல்லாம் சின்னதாக இருக்கோ அது மட்டும் பார்த்துக்கலாம் லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரெஃப்ரிஜரண்ட் இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இனர்ட் அட்மாஸ்ஃபியர் for conducting certain chemical reactions. It is used to prepare ammonia by Haber's process which is then converted into fertilizer and nitric acid. Nowadays it is used as a substitute for compressed air in tires. நாலு பாயிண்ட் மட்டும் கூட பார்த்துக்கோங்க இது லிக்விட் ஆக்சிஜன் ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் ஆகுது இன்னொரு அட்மாஸ்ஃபியர் எதுக்காகனா ஃபார் கனெக்டிங் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு இது வந்து அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது நைட்ரஜன் ஓகேங்களா கடைசியில் அது வந்து அமோனியாவை ப்ரிப்பேர் ஆகி அதை வந்து திருப்பி ஃபர்டிலைசர் கன்வெர்ட் பண்ணி நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பிளான்ஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் அப்புறம் இது வந்து சப்ஸ்டியூட் ஃபார் கம்ப்ரஸ்டு ஏர் இன் டயர்ஸ்லேயும் இப்போ நைட்ரஜன் கேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 4 points மட்டும் பார்த்துக்கோங்க மெனி எக்ஸ்ப்ளோசிவ் சச் அஸ் டிஎன்டி ட்ரை நைட்ரோ டொலுவின் நைட்ரோக்ளிசரின் அண்ட் கன் பவுடர் கண்டெயின் ஆக்சிஜன் இதிலலாம் வந்து சாரி நைட்ரஜன் இதெல்லாம் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது கூட வேண்டாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு 4 points மட்டும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் தேர்ட் ஒன் ரைட் அபவுட் த ரியாக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் வித் நான் மெட்டல்ஸ்
பேஜ் நம்பர் 117 இருக்கு பாருங்க. அதாவது நைட்ரஜன் வந்து ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாமே நான் மெட்டல்ஸ் தான். ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ், நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் நான் மெட்டல்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா அட் ஹை டெம்பரேச்சர் டு ஃபார்ம் தயர் கரஸ்பாண்டிங் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? நான் மெட்டலும் ஹைட்ரஜனும் வந்து அட் ஹை டெம்பரேச்சர், இதுக்கு மீனிங் வந்து ஹை டெம்பரேச்சர் இல்லை, இது பண்ணும்போது நைட்ரஜன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட இது வந்து H2N2 அப்படிங்கிறது நைட்ரஜன். இது அட் ஹை டெம்பரேச்சரில் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு அமோனியா கிடைக்கிது இல்லையா, அது நைட்ரஜன் காம்பவுண்ட். அமோனியா அப்படிங்கிறது நைட்ரஜன் காம்பவுண்ட், 2NH3. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். N பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, சாரி 2 இருக்குது, ஹெச் வந்து 6 இருக்குது, 3 × 2 = 6. 6H இருக்குது, 2N இருக்குது. ஓகேங்களா? எப்போவுமே நமக்கு வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகே, அமோனியாவோட ஃபார்முலா வந்து NH3, 2NH3 நமக்கு இதில் கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது இது நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்குது. H2 + N2 gives NH3. NH3 வந்து நமக்கு அமோனியாவோட ஃபார்முலா. ஸோ இது பேலன்ஸ் பண்ணும்போது 3H2, 3 ஹைட்ரஜன் ப்ளஸ் ஒரு நைட்ரஜன் கிவ்ஸ் 2NH3, 2 அமோனியா காம்பவுண்ட் கிடைக்குது. நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் நான் மெட்டல்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா அட் ஹை டெம்பரேச்சர், இந்த சிம்பல் வந்து ஹை டெம்பரேச்சர் டு ஃபார்ம் தைய கரஸ்பாண்டிங் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். அமோனியா எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் அட் ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு அமோனியா கிடைக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 4th one, வாட் இஸ் குளோபல் வார்மிங்? ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 120 இருக்குது. குளோபல் வார்மிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஹீட் ஆகுறது, அதுதான் வந்து வார்மிங்னா ஹீட். குளோபல் அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஹீட் ஆகுறதா வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து சில க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் இருக்கும், CO2, N2O, CH4, CFC, இதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இந்த கேஸஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். எப்போ? ஏர்த்ஸ் அட்மாஸ்பியரில். இதுதான் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் ஹவுஸ் த எஃபெக்ட் வந்து எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் பொல்யூட்டன்ஸ் வந்து அதிகமாகிறதுனால தான் நமக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வருது. இதனால் டெம்பரேச்சர் வந்து அட்மாஸ்பியரில் அதிகமாகுது. இதுக்கு பேர் தான் வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் காஸ்ட் டியூ டு இன்க்ரீஸ் இன் த ஏர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் இட் ரிசல்ட்ஸ் இன் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். திஸ் இஸ் கால்ட் குளோபல் வார்மிங். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து CO2, N2O, CH4, CFC. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா இது வந்து அதிகமாகும் போது நமக்கு அந்த இந்த கேஸஸ் எல்லாம் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து நமக்கு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குளோபல் வார்மிங் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் காஸ்ட் டியூ டு இன்க்ரீஸ் இன் த ஏர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் இட் ரிசல்ட்ஸ் இன் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். திஸ் இஸ் கால்ட் குளோபல் வார்மிங். 5th one, வாட் இஸ் ட்ரை ஐஸ்? வாட் ஆர் இட்ஸ் யூசஸ்? பேஜ் நம்பர் 120 எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 120 இருக்குது. அதாவது ட்ரை ஐஸ் அப்படிங்கிறது வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடு தான் ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் ஆகுது. இந்த கேஸ் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். ஓகேவா? அது வந்து கண்டென்ஸ் பண்ணும்போது மாய்ஸ்சராக ஃபார்ம் ஆகும். அப்போ ரொம்ப இந்த புகை மூட்டை மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதாவது மூவி எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது, ஸ்டேஜ்லலாம் இந்த புகை வர மாதிரியெல்லாம் காட்டுவாங்க, ரொம்ப டென்ஸாக, அந்த அது பேர் ஃபாக் சொல்லுவாங்க, டென்ஸ் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி புகை மூட்டமாக காட்டுறதுக்கு வந்து இந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து ட்ரை ஐஸ். சாலிட் கார்பன் டை ஆக்சைடு கால்ட் ஆஸ் ட்ரை ஐஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரெஃப்ரிஜரண்ட். திஸ் கேஸ் இஸ் ஸோ கோல்ட் தட் மாய்ஸ்சர் இன் த ஏர் கண்டென்சஸ் ஆன் இட் கிரியேட்டிங் அ டென்ஸ் ஃபாக் விச் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டேஜ் ஷோஸ் அண்ட் மூவி எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ட்ரை ஐஸ். இது வந்து ஸ்டேஜ் ஷோஸில் மூவி எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 5, ஆன்சர் இன் டீட்டெயில். 1st one, வாட் ஹேப்பன்ஸ் வென் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பாஸ்டு த்ரூ லைம் வாட்டர்? கார்பன் டை ஆக்சைடு வந்து லைம் வாட்டரில் பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் திஸ் ரியாக்ஷன்.
ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 119ல் இருக்குது. அதாவது ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு ஹெட்டிங் கீழே தான் வரும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து லைம் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வின் அ லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் CO2 இஸ் பாஸ்டு த்ரூ லைம் வாட்டர், இட் டேர்ன்ஸ் மில்கி டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் இன்சொல்யூபிள் கால்சியம் கார்பனேட். அதாவது லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம லைம் வாட்டரில் பாஸ் பண்ணும்போது அது மில்கியாக ஃபார்ம் மில்கி அப்படின்னா அந்த பால் அந்த மாதிரி அந்த தன்மையோட சேஞ்ச் ஆகுது. எதனாலன்னு பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட் அதில் இருக்குது, அது வந்து சொல்யூபிள் ஆகாது, அது கரையாது. கரையாத கால்சியம் கார்பனேட் இருக்கிறதுனால அது வந்து மில்கியாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? CaOH டுவைஸ் ப்ளஸ் தான் வந்து லைம் வாட்டர்னு சொல்லுவாங்க. லைம் வாட்டர்னால் ஒன்றும் இல்லை, கால்சியம் ஹைட்ராக்சைட். கால்சியம் ஹைட்ராக்சைட் ஃபார்ம்லாம் இது தான் CaOH டுவைஸ் ப்ளஸ் CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு. கொடுக்கும்போது நமக்கு இந்த கால்சியம் கார்பனேட் அதாவது மில்கியாக ஃபார்ம் ஆகுது. கால்சியம் கார்பனேட்டும் ப்ளஸ் ஒரு வாட்டர் காம்பவுண்டும் கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர். லைம் வாட்டர்னால் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் H2O. வென் அன் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் CO2 இஸ் பாஸ்ட் த்ரூ லைம் வாட்டர், இட் ஃபஸ்ட் டேர்ன்ஸ் மில்கி அண்ட் த மில்கினஸ் டிஸப்பியர்ஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூபிள் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். அதாவது இப்போ நீங்கள் லிமிட்டெட் அமௌண்ட்டாக பாஸ் பண்ணும்போது அது மில்கியாக ஃபார்ம் ஆகுது, அதனால் நமக்கு கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. இதே வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மில்கியாக மில்கியாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மில்கினஸ் வந்து டிஸப்பியர் ஆகிட்டு அது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா சொல்யூபிள் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக சேஞ்ச் ஆயிரும். CaHCO3 டுவைஸ் இதான் வந்து கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இது வந்து கால்சியம் பை கார்பனேட்னு கூட சொல்லுவாங்க. பை அப்படின்னா ஹைட்ரஜன் வாட்டர் இருக்கிறது வந்து பை கார்பனேட். கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக சேஞ்ச் ஆகுது. லிமிட்டெட் அமௌண்ட்னால் மில்கியாக ஃபார்ம் ஆகும், கால்சியம் கார்பனேட் கிடைக்கும். இதே வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் வந்து லைம் வாட்டரில் பாஸ் பண்ணும்போது கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், நேம் த காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் வென் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் பேர்ன் இன் ஆக்சிஜன். இது எல்லாமே நமக்கு வந்து ஆக்சிஜன் கூட பேர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன காம்பவுண்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கார்பன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ் ஆக்சைடு பாஸ்பரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு. இப்போ உங்களுக்கு இது சாரி இது காமிக்கிறேன், சொன்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து புரியாது. இது ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 116லேயும் இருக்கும், 115லேயும் இருக்குது. ரேண்டமாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்பன் கொடுத்துருக்காங்க. கார்பனும் ஆக்சிஜனும் பேர்ன் ஆகும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது. இந்த ரியாக்ஷன் தான் கார்பன் அப்படிங்கிறது நான் மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் நான் மெட்டாலிக் ஆக்சைடு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது. கார்பன் அப்படிங்கிறது நான் மெட்டல், ஆக்சிஜன் ரெண்டுத்தையும் நமக்கு பேர்ன் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இது வந்து நான் மெட்டல். கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சைடு கிவ்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் வந்து ஆக்சிஜன் கூட பண்ணும்போது நமக்கு பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடும் கிடைக்கும், பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் கிடைக்கும். பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு வந்து P2O3, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5. ஓகே, ஃபஸ்ட்டு மூணு காம்பவுண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம். மெக்னீஷியம் வந்து ஆக்சிஜன் கூட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். மெக்னீஷியம் அப்படிங்கிற இப்போ நம்ம இந்த மூணு வந்து நான் மெட்டல்ஸ், இப்போ நம்ம வந்து மெட்டல்ஸ் பார்க்குறோம். மெட்டல்ஸோட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கியூஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு MgO, மெக்னீஷியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு அயன். அயன் கூட ரியாக்ட் பண்ணும்போது அயன் ஆக்சைடு Fe3O4, அயன் ஆக்சைடு Fe3O4. நெக்ஸ்ட்டு சோடியம். சோடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் அப்படிங்கிறது மெட்டல் தான், மெட்டல் ப்ளஸ் ஆக்சைடு கியூஸ் மெட்டல் ஆக்சைடு. சோடியம் ஃபார்ம்லாம் NA ப்ளஸ் O2 கியூஸ் 2Na2 2 O. ஓகே, சோடியம் ஆக்சைடு கிடைக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. சோடியம் ஆக்சைடு ஃபார்முலா வந்து Na2O, அயன் ஆக்சைடு Fe2O3, மெக்னீஷியம் ஆக்சைடு MgO, பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைட் P2O3, பாஸ்பரஸ் பென்டாக்சைட் P2O5, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, கார்பன் டை ஆக்சைடு CO2.
ஓகே சல் அதாவது சோடியம் ஆக்சைடு தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எதனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷன் இப்படி போட்டிருக்காங்க. சோடியம் ப்ளஸ் ஓ டூ கிவ்ஸ் நமக்கு Na2O, அதாவது சோடியம் ஆக்சைடு. அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ட்வைஸ் போட்டாகணும். அப்போ தான் நாலு சோடியம் வரும். இங்கே ட்வைஸ் போட்டிங்கனால இங்கே ஃபோர் போடுறோம். அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகே Na2O. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கூட போதும். கார்பன் கார்பன் டை ஆக்சைடு தட் இஸ் CO2, பாஸ்பரஸ் P2O3 ஆர் P2O5, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, அயன் Fe2O3, அயன் ஆக்சைடு, சல்ஃபர் சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, மெக்னீஷியம் மெக்னீஷியம் ஆக்சைடு MgO, சோடியம் சோடியம் ஆக்சைடு Na2O. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு டஸ் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் த ஃபாலோயிங். இப்போ வந்து நம்ம ஆக்சிஜன் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து பொட்டாசியம் கூட லைம் வாட்டர் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 119 இருக்குது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஹெட்டிங் கீழே ஃபஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் வந்து நமக்கு சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இதெல்லாம் மெட்டல்ஸ் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, பொட்டாசியம் கூட எப்படி ரியாக்ட் ஆகும் அது மட்டும் கேட்குறாங்க. அதுக்கு ஈக்குவேஷன் வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். சோடியம் பொட்டாசியம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். பொட்டாசியமோட சிம்பல் வந்து கே, 4K+3CO2 கிவ்ஸ் 2K2CO3. இது வந்து பொட்டாசியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகே, பொட்டாசியமும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்துச்சுன்னா பொட்டாசியம் கார்பனேட் ப்ளஸ் கார்பன் கிடைக்கிது. ஓகேவா, ப்ளஸ் சி 4K, இது பொட்டாசியம் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. 4K+CO2 3CO2 கிவ்ஸ் 2K2CO3 அப்படிங்கிறது பொட்டாசியம் கார்பனேட் ப்ளஸ் கார்பன். இதே தான், ஜஸ்ட் வந்து நீங்கள் இங்கே எண் இருக்கிற இடத்துல கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். சோடியம் பொட்டாசியம் எல்லாமே மெட்டல்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு லைம் வாட்டர் கூட எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லைம் வாட்டர் வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் லைம் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது நமக்கு என்னவாக கிடைக்கும், கால்சியம் கார்பனேட் அதாவது மில்கியாக கிடைக்கும். CaOH2 அப்படிங்கிறது வந்து இந்த லைம் வாட்டர், தட் இஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் CO2 கிவ் CaCO3. CaCO3ங்கிறது கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் H2O கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. இதே வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சோடியம் பைகார்பனேட் கிடைக்குது. சோடியம் பைகார்பனேட் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வந்து ஒரு அல்கலி. சோடியம் ஹைட்ராக்சைடு தட் இஸ் ஒரு பேஸ் இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து அசிடிக்கு, இது வந்து பேஸ். ரெண்டும் நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. இது வந்து சால்ட், சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது சால்ட், இது வந்து வாட்டர், வாட்டரோட ஃபார்முலா H2O. சோடியம் ஹைட்ராக்சைடு தட் இஸ் பேஸ் இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு அசிடிக் டு ஃபார்ம் சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது சால்ட் அண்ட் வாட்டர் வந்து கிடைக்குது இதுக்கு உடந்த ரியாக்ஷன்ஸில். ஓகேங்களா, அதாவது நமக்கு பொட்டாசியம் கூட ரியாக்ட் ஆகும்போது பொட்டாசியம் கார்பனேட் கிடைக்கிது, கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது கால்சியம் கார்பனேட் கிடைக்கிது. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது சோடியம் பைகார்பனேட் கிடைக்கிது. இதுலேயும் இதுலேயும் ரெண்டுலேயும் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின், ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் தெம். ஆசிட் ரெயினோட எஃபெக்ட்ஸ் என்ன, அதை எப்படி வந்து நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாரி பேஜ் நம்பர் 121 இருக்குது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின், ஆசிட் ரெயின் அஃபெக்ட்ஸ் அஸ் இன் மெனி வேஸ். சம் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் ஆர் கிவன் பிலோ. இட் இரிட்டேட்ஸ் ஐஸ் அண்ட் ஸ்கின் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இட் இன்ஹிபிட்ஸ் ஜெர்மினேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப்
seedlings. It changes the fertility of the soil, destroys plants and aquatic life. It causes corrosion of many buildings, bridges, etc. அதாவது நம்ம கண்ணில் கையில் அந்த ஸ்கின்ல தோலெல்லாம் வந்து இரிட்டேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. செடியோட வளர்கிறதுக்கு வந்து ஜெர்மினேஷன் அப்படின்னா அந்த சீட்லேருந்து வெளியில் வரும் இல்லையா, செடி முளைக்கிறது அதை கூட தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெர்டிலிட்டி, சாயிலோட ஃபெர்டிலிட்டி, சாயிலோட தன்மை வந்து குறையும். பிளான்ஸு, அனிமல், அக்வாட்டிக் லைஃப் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. அக்வாட்டிக் லைஃப்னால் ஒன்றும் இல்லை, தண்ணியில் வாழ்கிற அனிமல்ஸ், அந்த அக்வாட்டிக் லைஃப், அதில் வாழ்கிற அந்த மிருகங்களா சாரி மீன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறையா பில்டிங்ஸில் வந்து கொரோஷன், கொரோஷன்னால் அரிப்பு ஏற்படுது, நமக்கு இரிட்டேஷனாக இருக்குது, செடி இதெல்லாம் வந்து வாழ்கிறதுக்கு கூட சாரி வளர்கிறதுக்கு கூட அது வந்து தடுக்குது, அந்த அந்த சீட்லேருந்து ஜெர்மினேட் ஆகிறத வந்து தடுக்குது. சாயில் ஃபெர்டிலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிடுது. பிளான்ஸு, அக்வாட்டிக் லைஃப்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது. அண்ட் கொரோஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் எல்லாம் வந்து கொரோஷன் ஆகுது, அரிப்பு ஏற்படுது. எதனால்? ஆசிட் ரெயின்னால். இது நம்ம எப்படி வந்து தடுக்கலாம்? ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஆசிட் ரெயின்ஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் கேன் பி கண்ட்ரோல் பை த ஃபாலோயிங் வேஸ். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மினிமைசிங் த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் சச்சஸ் பெட்ரோல், டீசல், எக்ஸெட்ரா. நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுறது, டீசல் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம குறைச்சோம்னாலே, நம்ம வந்து இந்த யூசேஜ்லாம் நம்ம குறைச்சோம்னாலே ஆசிட் ரெயினை வந்து குறைக்கலாம். யூஸிங் சிஎன்ஜி, அதாவது இந்த கேஸஸ்க்கு பதிலாக நம்ம கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. யூஸிங் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், ஒன்றா வந்து குழி தோண்டி புதைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நம்ம வந்து ஆசிட் ரெயினை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு தடுக்கலாம். மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல் சச் அஸ் பெட்ரோல், டீசல், எக்ஸெட்ரா. யூஸிங் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், யூஸிங் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்டர்ஸ். ஓகே, இதான் வந்து ஆசிட் ரெயின்ஸோட எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு இந்த க்வெஸ்சன்ஸஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி ஹார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போவே உங்களுக்கு வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹார்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.